Hi and hello friends, once again welcome back to my channel. So cooking velaya eppadi easy ah mudikalam adukku modanal night enna la preparation panni vekkalam appadi panna eppadi easy ah cooking mudiyum da paakaporam. So first tip number 1, switching to multigrains. So வெறும் அரிசியும் உளுந்தும் போட்டு நம்ம இட்லி தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அந்த கிரைண்டரில் போட்டு ஆட்டுறது அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி மல்டிகிரெயின் தோசை வந்து நம்ம திணையில் செய்யலாம், கொண்டக்கடலையில் செய்யலாம், முழு பச்சைப்பயிரில் செய்யலாம், இந்த மாதிரி நிறைய வகையான பல்சஸ் அண்ட் நிறைய வகையான தானியங்களில் நம்ம செய்ய முடியும். இது வந்து ரொம்ப ஈஸி. நைட்டு சோக் பண்ணி வச்சுட்டு காலையில் மிக்சியில் அரைச்சி டக்கு நம்ம ஊற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் வந்து இதுக்கு அவ்வளோ பெரிய வேலை கிரைண்டரில் ஆட்டணும், எடுக்கணும், கிரைண்டர் கழுவணும், இந்த வேலையெல்லாம் வந்து இதில் வந்து ஸ்கிப் ஆகிடும். இதில் அந்த வேலையெல்லாம் இருக்காது. நம்மளுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம கேரி பண்ண முடியும். நம்ம ஆக்டிவாக இருப்போம். ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம ஃபிட்டாக இருக்கணும், ஒபிசிட்டி இருக்கக்கூடாது, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மல்டிகிரெயின்ஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ டிப் நம்பர் 2 என்னென்னா, ப்ரீ கட்டிங் அண்ட் ஸ்டோரிங். ஸோ ப்ரீ கட்டிங் அண்ட் ஸ்டோரிங் அப்படின்னு பார்க்குறப்ப, அடுத்த நாள் வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் செய்ய போகிறீங்களோ அந்த வெஜிடபிள்ஸை முன்னாடியே கட் பண்ணி ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு சமைக்கும் பொழுது அந்த கட்டிங் ஃபிட்டிங் வேலையெல்லாம் இருக்காது. ஈஸியாக எடுத்தோமா சமைச்சோமான்னு போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் பொரியலுக்கு கேபேஜும் அதுக்கப்புறம் சாம்பாரில் போடுறதுக்கு கொஞ்சம் பீன்ஸும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நைட்டே இதை நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண கையோட இதெல்லாம் இதே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப லேட்டாக 12 மணிக்கு மேலே சமைக்க போக வேண்டாம். ஸோ நைட்டு நம்ம கட் பண்ணி வச்சோன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1/2 hourலலாம் லஞ்சையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா, ரெடி டு யூஸ் கோகோனட் பேஸ்ட். நம்ம தேங்காய் உடைப்போம் இல்லையா, உடைக்கும் பொழுது ஒரு தேங்காவோ ரெண்டு தேங்காவோ நம்ம உடைப்போம். உடைக்கிறப்போ அந்த தேங்காய் எல்லாத்தையும் கீறிட்டு அந்த தேங்காய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த தேங்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து 1-லேருந்து ஒரு 4 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறதுனால ஒன்றுமே ஆகாது. பட் ஸ்டோர் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள், பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம காலைல சட்னி பண்ணுறாந்தால் இந்த தேங்காவை எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பொரியலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காவை வந்து நம்ம பாலாக புளிஞ்சினு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் எடுத்து நம்ம பாலாக புளிஞ்சிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபர் அண்ட் எக் பாய்லர். ஸோ நம்ம எக் பாய்லர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நம்மளுக்கு டைமும் கன்சியூம் ஆகும். அண்ட் மோர் ஓவர் வந்து நம்ம முட்டையை அவிக்க போடும்போது முட்டை ரொம்ப நேரம் அவியும், அதனால் கேஸ் செலவு மிச்சமாகும். ஒரு முட்டை அவியறதுக்கே வந்து 20 மினிட்ஸ் கிட்ட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கேஸு தானே வேஸ்ட்டாக செலவாகும். அது வந்து இதில் 10 நிமிஷத்தில் அவிஞ்சிடும் இந்த மாதிரி எக் பாய்லர்ஸில். ஸோ இந்த மாதிரி எக் பாய்லரில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம முட்டையை அவிக்க போட்டுட்டு நம்ம சில நாள் மறந்துட்டோம் அப்படின்னா சட்டி தீஞ்சு போயிடும், முட்டை தீஞ்சு போயிடும், ரொம்ப வந்து மெஸ்ஸி ஆகிடும், கிளம்சி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு மெஷரிங் கப் கொடுத்துருப்பாங்க. இந்த மெஷரிங் கப்பில் நம்ம வாட்டர் ஊற்றிட்டோம் அப்படின்னா முட்டை பாயில் ஆனால் தானாக வந்து மெஷின் ஆஃப் ஆகிடும். ஸோ இதனால் வந்து நம்ம மறந்துட்டே முட்டையை வச்சுட்டு போனாலும் ஒன்றும் நம்மளுக்கு எந்த ஒரு மெஸினஸும் நம்மளுக்கு கிச்சனில் நடக்காது. சட்டி தீயறது, முட்டை தீயறது, ஸ்மெல் வர்றது, இந்த மாதிரி எந்த ஒரு மெஸினஸும் நம்மளுக்கு கிச்சனில் நடக்காது. முட்டையுமே வந்து நம்மளுக்கு 10 மினிட்ஸில் அவிஞ்சிரும். அண்டு அந்த 20 மினிட்ஸ் வந்து வேஸ்ட்டாக முட்டை அவிக்கிறதுக்காக நம்ம கேஸை எரிச்சிட்ருக்கோம் இல்லையா, அந்த ஃபியூவலை அந்த எனர்ஜியை நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வாங்க ஒரு ரெசிபி பார்த்துடலாம். கத்திரிக்காய் கொட்ஸு தான் பார்க்க போகிறோம். ஸோ கத்திரிக்காய் கொட்ஸு வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஏன்னா நம்ம குழம்புல போடுற கத்திரிக்காய் 1 or 2 சாப்பிட்டு அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது கத்திரிக்காய் ஹோலாக நிறைய சாப்பிடுவோம். ஸோ கத்திரிக்காய் இஸ் வெரி ரிச் இன் ஃபைபர் அண்ட் நிறைய பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ கத்திரிக்காயை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா சாஃப்டாக பரட்டிக்கோங்க. கத்திரிக்காயை சில பேர் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு சுட்டும் செய்வாங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலில் தான் நான் வதக்குறேன். ஸோ வதக்கி கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும், ஸ்கின்லேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 6-8 பூண்டு பல் எடுத்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட் இப்போது டொமேட்டோவை பிளான்ச் பண்ணிக்கிறோம். அதாவது டொமேட்டோ வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் கலரும் நல்ல கலர் கிடைக்கும். ஸோ இப்போ கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலேயே நான் பூண்டை போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பூண்டு அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் அரமாக வந்தோன்னா நான் இது கூட ஆனியன் சேர்த்துக்க போகிறேன். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சம் நேரம். ஆனியன் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோன்னா நம்ம அதுக்குள்ளே மீன் வாயில் வந்து அந்த டொமேட்டோ பியூரி, அந்த பிளான்ச் பண்ண டொமேட்டோவை அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பியூரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த பியூரி, அந்த பியூரி வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம எடுத்துக்கணும், தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த டொமேட்டோவை தான் நான் பியூரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த டொமேட்டோவை நம்ம பியூரி பண்ணி எடுத்துகிட்டு இந்த பியூரியை வந்து நம்ம
இதோடு சேர்த்து அந்த ஆனியனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். ஸோ தக்காளி போட்டு ஒரு 1 or 2 minutes உப்பு போட்டுருங்க, நல்லா கலர் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஒரு கலர் கிடைக்கும். நம்ம என்னெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸோ மல்லி, உளுந்து, கடலப்பருப்பு மூணுமே ஒரே அளவு, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி, மிளகா வந்து நான் தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன், தீஞ்சு போயிடக்கூடாதுன்னு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வந்து நீங்கள் தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீன் வாயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ நல்லா சன்செட் ஆரஞ்சில் இருக்குது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து இது பண்ணி வச்சோம்ல, அதை இந்த மாதிரி நல்லா கையாலேயே மசிச்சு விட்டு, சில பேர் இந்த தோலை எடுத்துருவாங்க, நான் எடுக்கல, தோல்லையுமே சத்து இருக்குது, ஸோ வேஸ்ட்டாக ரிமூவ் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு, ஸோ நல்லா மசித்து அதை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா, நான் ஏற்கனவே சில்லியும் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதையும் போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை இதோடு சேர்த்து கடைசியாக கொஞ்சம் தேவையான அளவு புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க. புளித்தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ புளித்தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும், ஒரு 5 to 10 minutes அது நல்லா சுண்டி வந்துருச்சுன்னா கொச்சு ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு கொச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ ரெலிஷிங்காக இருக்குது, பார்க்கும் போது டெலிஷியஸாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நல்லெண்ணையோ நெய்யோ கூட மேலே விட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது நீங்கள் நல்லெண்ணையோ நெய்யோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 100 gram கத்திரிக்காயில் RDA அதாவது ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸோட மெஷர்மெண்ட் படி தேவையான உடம்புக்கு தேவையான ஃபைபர் வந்து 100 gram கத்திரிக்காயில் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸ் ஆடு இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரிச் இன் ஃபைபர் அண்ட் வெரி ரிச் இன் பி காம்ப்ளெக்ஸ். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கிவ் மீ தம்ஸ் அப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.